அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் வந்து நெல்லறை மரம். இந்த மரம் வந்து அனைத்து மண் வகைகளிலும் வளரக்கூடிய தன்மையுடையது. இந்த மரம் வந்து இதோட இலைகள் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட வந்து வேப்பலை மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இந்த மரத்தோட இலைகள்லாம் கொஞ்சம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதனாலேயே இந்த மரத்தை வந்து ஆங்கிலத்தில் பிங்க் செடார் ட்ரீ அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. எல்லா மண்களிலும் வளரக்கூடிய தன்மையுடையது இந்த மரம். வறண்ட பூமியிலும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது நெல்லறை மரம். மேலும் இந்த மரத்தை நம்ம வந்து வனப்பகுதிகளிலும் காணலாம். இந்த மரம் வந்து ஒரு இலையுதிர் மரம். இலையுதிர் மரமாக இருந்தாலும் இதோடைய இலைகள் வந்து பல பயன்பாடுக்கு நமக்கு பயன்படுது. உதாரணமாக பார்த்தோம்னா இதோட இலைகள் வந்து ஆடு மாடு தீவனமாக பயன்படுது. இதோட பூக்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு பூத்து குலுங்குற தன்மையுடையதாக இருக்கும். அதனாலேயே இந்த மரத்தை சுற்றி தேனீக்கள் வந்து அதிகமாக வரும். தேனீக்கள் வளர்க்கறதுக்கு இந்த மரம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சுமார் 35 மீட்டர் வளரக்கூடிய தன்மையுடையது நெல்லற மரம். இந்த மரம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு கடினமான தன்மையுடையதாக இருக்கும். அதனால் கட்டுமான பொருட்கள் மர சாமான்கள் செய்வதற்கு இந்த மரம் வந்து பயன்பட்டுருக்கு. மலைப்பகுதிகளிலையும் நம்ம வந்து நெல்லற மரத்தை காணலாம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஊர்களில் இந்த மரத்தை வந்து காஃபி இல்லை டீ தயாரிப்பு இல்லை வந்து வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரத்தை வந்து நிழல் தரத்துக்காகவும் இந்த மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நெல்லற மரத்தை நீங்கள் வளர்க்க விரும்புனீங்கன்னா இதோட மரக்கன்றுகளை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நர்சரியை காண்டாக்ட் பண்ணி இந்த மரக்கன்றுகளை வாங்கி பயிர் செஞ்சு பயன்பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.